உங்கள் ஆர்ஜே அஜீம் இன்றும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களோடு சந்திக்கிறேன். எங்கோ யாரோ இருவருக்கு மகளாய் பிறந்தவள், எங்கோ யாரோ இருவருக்கு மகளாய் பிறந்தவள் எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகளை கனவுகளை மறந்து விட்டாள். இப்போது நான் அழுதால் அழுகின்றாள், நான் சிரித்தால் சிரிக்கின்றாள், நான் துடித்தால் துடிக்கின்றாள், எனக்காகவே வாழ்கின்றாள். ருசியாக உணவு சமைத்து தருகின்றாள், ரகசியமாக காதல் செய்கிறாள், ரகசியமாக காதல் செய்கிறாள். காலையில் நான் எழுவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகிறாள். இரவு வீடு வருவதற்கு தாமதமானால் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கின்றாள். மாதவிடாய் வழி அவளை கொள்ளும் போதும் சிரித்து கொண்டே என் ஆடைகளை துவைக்கின்றாள், வீட்டை சுத்தம் செய்கின்றாள், அன்பாக பேசுகின்றாள், அனைத்து வேலைகளையும் சளைக்காமல் செய்கின்றாள். சில இரவுகளில் கட்டில் கலந்து இன்பம் இன்பமாய் தருகின்றாள். ஓர் நாள் கர்ப்பமாகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்புள் சாய்ந்தாள். பக்குவமாக குழந்தை போல் பார்த்து கொண்டேன் அவளை. அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன். ஓர் தாதிப்பெண் என்னையும் உள்ளே வரச் சொன்னாள். இப்போது அவள் அருகில் நான் கத்தினாள், கதறினாள், ஏதோ செய்தாள். வழியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. அழ வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. அந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை. சதைகளிந்து குழந்தை வழியில் வரும்போது அவள் அடைந்த வழியை கடவுள் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது. பாதி குழந்தை வெளியில் வந்திருக்கையில் வழி தாங்க முடியாமல் கை கால் இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுதாள். எவ்வளவு வழி இருந்தால் அவள் கும்பிட்டு அழுதிருப்பாள் என்று நினைக்கும் போது நான் துடித்து அவளை அருகில் அணைத்து கொண்டேன். ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கினாள். ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள். நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து இறுக அணைத்து கொண்டேன். அவள் அனுபவித்த வழி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன். மரியாதை செய்யுங்கள் எம் இறைவனுக்கு, மரியாதை செய்யுங்கள் எம் இறைவனுக்கு. நான் நேசிக்கும் மனைவிக்கும், நான் நேசிக்கும் அம்மாவுக்கும், இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வரிகளை பெண்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். நன்றி கோடி பெண்களே. நண்பர்களே, உங்கள் ஆர்ஜே அஜீம் லரீஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழைத்து விடுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.